ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஷோபா ஃப்ரம் கிருஷோபா அகாடமி. ஸோ இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மல்டிமீடியா அண்ட் ஆத்தரிங் டூல்ஸில் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சில டாபிக்ஸ் நான் கவர் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் வந்து ஃபுல் மல்டிமீடியாவில் இருக்க சிலபஸில் இருக்க எல்லா டாபிக்ஸுமே நான் உங்களுக்கு நான் கவர் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி சில விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். இந்த ஒரு 20 நாளாக உங்களுக்கு வந்து வீடியோ வந்திருக்காது, பிகாஸ் எனக்கு பர்சனலாக பாப்பாவை பார்க்க வேண்டியது இருந்துச்சு, ப்ளஸ் என்னோடய ஒர்க்கு ரிலீஸ் போயிட்டுருந்தது என்னோடய ஆஃபீஸில். ஸோ ரொம்ப அதுலேயே டைட் ஸ்கெடியூல் ஆகிடுச்சு. என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் தொடர்ந்து என்னால் வீடியோ கொடுக்க முடியல. நிறைய பேர் எப்போ மேம் கேட்டுட்ருந்தீங்க. என்னால் எனக்கு கரெக்டான டைம் எனக்கு வந்து அலாட் பண்ணி என்னால் ஒர்க் பண்ண முடியல, மல்டி டாஸ்கிங் என்னால் பண்ண முடியல. ஸோ அதனால தான் வந்து வீடியோ வந்து ஸ்டாப் ஆனதுக்கு ரீசன். இன்றைக்கி தான் எனக்கு தெரியுமே, June 23 வந்து TRB எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. கிட்டத்தட்ட நமக்கு வந்து எக்ஸாக்டாக 1 month டைம் இருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்து ரெண்டு லெசன் வந்து கவர் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாக. மல்டிமீடியாவும் வந்து 2.5 lesson கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மல்டிமீடியா வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நான் முடிச்சிடுவேன். உங்களுக்கு நான் உங்களுக்கு நடத்த வேண்டிய அந்த 4 lessonல் 3 lesson நான் உங்களுக்கு முடிச்சிட்டேன். பிஸ்னஸ் கம்ப்யூட்டிங் இருக்குது. பிஸ்னஸ் கம்ப்யூட்டிங் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் டிபிஎம்எஸ், ஓகேங்களா? ஸோ டிபிஎம்எஸ் முடித்தா தான் வந்து என்னால் அதை உங்களுக்கு சொல்லித்தர முடியும். சார் வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டார் அவரோட எக்ஸாம் TNPSC குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, ப்ளஸ் யூடியூப் வீடியோஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் அவரால் வந்து டிபிஎம்எஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியல. அவர் ரொம்ப வருத்தப்பட்டார், ஐயோ என்னால் போஸ்ட் பண்ண முடியலையே அப்படின்ட்டு. உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே நான் உங்களுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா, பிகாஸ் இதுக்கப்புறமும் நான் என்னால் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை விட முடியல. எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், எங்களை நம்பி நீங்கள் படிச்சுட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களால் விட முடியல. ஸோ இப்போ இந்த மல்டிமீடியா அண்ட் ஆத்தரிங் டூல் முடித்ததுக்கப்புறமா இந்த புக்கு, இது வந்து மல்டிமீடியா அண்ட் வெப் டெக்னாலஜி அப்படின்ட்டு இந்த புக்கு 12th CBSEயோட ஒரு ஐடி ப்ராக்டிஸ் புக்கு தான் இது. நான் உங்களுக்கு இதை வந்து நான் வாங்கிட்டேன், இபுக்காக நான் உங்களுக்கு வந்து நான் எப்பயோ வாங்கிட்டேன். நான் இது உங்களுக்கு கொடுக்கணும், இதே இந்த வீடியோவே என்னால் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண முடியல. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, மல்டிமீடியா அந்த சிலபஸ் இந்த லெசனை வந்து ஒரு கிளான்ஸ் மாதிரி என்னென்னலாம் இருக்குது, இதெல்லாம் இதுதான். ஏன்னா இது வந்து ஜஸ்ட்டு டெஸ்ட்டு, என்ன இந்த தியரி பேப்பர் மாதிரி தான், இந்த தியரி லெசன் மாதிரி தான் இது இருக்கும். ரொம்ப கோடிங் அதெல்லாம் வச்சு இன்டெப்த்தாக படிக்கிற மாதிரி HTML கோடு டேகு அதெல்லாம் இதில் இருக்காது, ஜஸ்ட்டு தியரி தான். நீங்கள் ஒன்ஸ் கிளான்ஸ் பண்ணி அதாவது இந்த லெசன் அப்படியே வாய்விட்டு படிச்சிங்கனாலே வந்து உங்களுக்கு இந்த லெசன் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அது மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த புக் அப்படியே கிட்டத்தட்ட 600 pages இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் கவர் ஆகுது அப்படின்னா, கம்ப்யூட்டர் சிஸ்டம் அதாவது ஃபஸ்ட்டு லெசனில் இருக்க சில டாபிக்ஸ் உங்களுக்கு இந்த புக்கில் கவர் ஆகுது. அதுக்கப்புறமா வந்து HTML கவர் ஆகுது, ஜாவா ஸ்கிரிப்ட் கவர் ஆகுது, HTML வித் வெப் ஸ்கிரிப்டிங் அது நம்ம பார்த்தோம் தெரியுமா, அது ரெண்டும் இதில் கவர் ஆகுது. மல்டிமீடியா அண்ட் ஆத்தரிங் டூல்ஸ் கவர் ஆகுது. அதுக்கப்புறமா சிலபஸில் வேறு என்ன இருக்குது உங்களுக்கு, ஒரு நிமிஷம் இருங்க நான் செக் பண்ணிக்கிறேன். இன்னொன்றும் கவர் ஆச்சு, நான் என்னென்னு பார்த்துடுறேன். கம்யூனிகேஷன் நெட்வொர்க் கான்செப்ட்ஸ், இதுக்கு வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டாகவே நான் உங்களுக்கு இதுக்கு வந்து புக்கு நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இது அப்படியே கவர் ஆகுது. ஜாவா ஸ்கிரிப்ட் வெப் ஸ்கிரிப்டிங் அப்படியே கவர் ஆகுது, வெப் டெவலப்மெண்ட் அப்படியே கவர் ஆகுது இந்த புக்கில். அதே மாதிரி ஃபஸ்ட்டு டாபிக், ஃபஸ்ட்டு சாப்டரில் கம்ப்யூட்டர் சிஸ்டமில் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ப்ளஸ் CPU-ல இதில் வந்து சில டாபிக்ஸ் வந்து இந்த புக்கில் கவர் ஆகுது. ஸோ இந்த புக் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நான் இது அப்படியே வந்து உங்களுக்கு ட்ரைவில் நான் சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு PDF லிங்க்காக நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த புக்கை வந்து நீங்கள் PDF-ஆக வச்சுக்கிட்டு நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்டடீஸ்க்கு. இதுக்கப்புறமா இது முடிஞ்சக்கப்புறமா நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், நம்மளோட டெஸ்டிங் ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் டெய்லியும் வந்து உங்களுக்கு ஆஃப்லைன்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ வந்து உங்களுக்கு நான் ஆன்லைனில் வரதா இருந்தால் நான் அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு நான் ஒரு இன்டிமேஷன் வீடியோ போட்டுடுறேன். இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் இருக்க போது TRBக்கு அப்படின்ட்டு நான் இன்டிமேஷன் வீடியோ போட்டுடுறேன்.
அப்படி இல்லையா? அன்னைக்கு ஒரு நாள் நான் டெய்லியும் ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் கொஷின் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் வித் ஆன்சரோட. அது வந்து நிச்சயமாக நடக்கும். ப்ளஸ் டெஸ்ட்டும் இருக்கும் உங்களுக்கு, ஆன்லைன் டெஸ்ட்டு இல்லைனா ஆஃப்லைன் டெஸ்ட்டு, இது ரெண்டுத்துல ஏதாவது வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை வந்து புஷ் பண்ணி இந்த டிஆர்பி எக்ஸாமை எப்படியாச்சும் கிளியர் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஐ எம் ரியலி ரியலி சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னால் வந்து என்னோட ஒர்க்கு என்னோடய பாப்பாவை தாண்டி என்னால் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்னால் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியலையேன்ட்டு, நான் இவ்வளோ நாள் எனக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண முடியலேன்ட்டு ரொம்ப எனக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது. இப்போ தான் சார் வந்து டிஆர்பிக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறமா ஸ்டெப் எடு, பசங்க நம்மளை நம்பிட்டுருக்காங்க அப்படின்ட்டு சொன்னதுக்கப்புறமா தான் சரி எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணணுமேன்ட்டு தான் நான் உங்களுக்கு இது இந்த லெசனை கம்ப்ளீட்டாக இந்த ஒரு வீடியோவில் முடிச்சிடலான்ட்டு இருக்கேன். ஐ எம் ரியலி ரியலி சாரி ஃப்ரெண்ட்ஸ், சாரி சாரி சாரி. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம எல்லா ஒரு கிளான்ஸாக எல்லா சிலபஸில் இருக்க எல்லா டாபிக்ஸையும் பார்த்துடலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாட் இஸ் மல்டிமீடியா, யூசஸ் ஆஃப் மல்டிமீடியா, ஆத்தரிங் டூல்னால் என்ன, அதெல்லாம் தான் இப்போ பார்க்க போகிறோம். மல்டிமீடியா இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க, நான் இதில் என்ன உள்ளே கொடுத்துருக்காங்களோ அதை நான் தமிழில் அப்படியே சொல்லிடுறேன். இப்போ மல்டிமீடியா அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் பேசுறது கேட்குது, நீங்கள் டைப் பண்ணுறது அது எடுத்துக்குது, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பேசுறது தான் ஆடியோ சிஸ்டம், நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அது ஒரு வீடியோ, இது எல்லாமே வந்து இதெல்லாம் தான் வந்து மல்டிமீடியான்னு சொல்லுவாங்க. ஆடியோ வீடியோ டெஸ்ட்டு கிராஃபிக்கு இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து என்னது மல்டிமீடியா. ஒரு மீடியா இல்லாமல் நிறைய மீடியா சேர்ந்தது தான் மல்டிமீடியா. இது எந்த மாதிரி, இப்போ ஒரு டெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணோன்னா நீங்கள் பிபிடி யூஸ் பண்ணலாம், வேர்ட் யூஸ் பண்ணலாம், இது பிபிடிலேயே வந்து நீங்கள் சவுண்ட் சிஸ்டம்ஸ் அதெல்லாம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் தான் வந்து மல்டிமீடியா அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரிங்களா. இது உள்ளார நீங்கள் படிச்சுக்கோங்க, இதே மாதிரி இங்கேயும் பார்த்துக்கோங்க மல்டிமீடியானா என்ன அப்படின்ட்டு சரிங்களா. யூசஸ் எதனால இந்த மல்டிமீடியா வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, பெரிய பெரிய கம்பெனியில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி ஒரு எஜுகேஷன் கன்சர்ன் இல்லை எஜுகேஷன் ஃபேர்மில் வந்து ஒரு டாபிக் எடுக்கணுன்னா அதை டீச் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்ட்டு இங்கே போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கார்ட்டூனில் இதுதான் மல்டிமீடியா இல்லாமல் ஒரு கார்ட்டூன் வந்து பண்ணவே முடியாது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபிலிம் மேக்கிங் என்னதுன்னா மல்டிமீடியாவில் நடந்துச்சுன்னா ஜுராசிக் பார்க்கும் காட்ஸிலாவும் தான். ஸோ இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த யூசஸ் ஆஃப் மல்டிமீடியா. ஆத்தரிங் டூல் அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து நம்ம ஒரு மல்டிமீடியாவில் நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது நீங்கள் இந்த படம் பார்த்துருப்பீங்க, ஜீன்ஸ் படம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து ஒரு ஸ்கெலிட்டன்றது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஸ்கெலிட்டனை எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து ஒரு கேர்ளாக வந்து அவங்க போர்ட்ரேட் பண்ணாங்க தெரியுமா, அது எல்லாமே வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஆத்தரிங் டூல். அதாவது மல்டிமீடியாவிலிருந்து ஆத்தரிங் மல்டிமீடியா மூலமாக யூஸ் பண்ணுற அந்த டெக்னாலஜி என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் ஆத்தரிங் டூல். இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி மல்டிமீடியா அண்ட் தி டூல்ஸ் ஓகேவா. அது என்னென்ன என்னென்ன டெக்னாலஜிலாம் அதில் இருக்குது அப்படின்னா என்னென்னலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, வீடியோ க்ரியேஷன் எடிட்டிங்கு, 3D மாடலிங், 2D 3D டிசைன் அப்ளிகேஷன், இது எல்லாமே வந்து ஆத்தரிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆத்தரிங் டூலுக்கு வந்து நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. என்னென்ன சாஃப்ட்வேர் வந்து இப்போ ரேப்பிடாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடாப், கேபிட்டே, கேபிவேட், ஆர்க்லிட் ப்ரெசென்டர், இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த ஆத்தரிங் டூல் சாஃப்ட்வேர்ஸ் ஓகேங்களா. அதே மாதிரி இதெல்லாமுமே வந்து பேசிக்ஸ் ஆஃப் மல்டிமீடியா அண்ட் ஆத்தரிங் டூலில், அதாவது இதெல்லாமே வந்து சம் ஆஃப் த டூல்ஸ் தான், சாஃப்ட்வேர்ஸ் தான். அடாப் ஃப்ளாஷு, அடாப் கனெக்ட், மோஸ்ட் ஆஃப் த அடாப் சாஃப்ட்வேர்ஸ் வந்து இஸ் தி மல்டிமீடியா அண்ட் ஆத்தரிங் டூல்ஸ் தான். நெக்ஸ்ட் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு கிடையாது, கிராஃபிக் டிவைசஸ், கிராஃபிக் ஆக்சிலரேட்டர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது உங்களோட இதுவில். சிலது வந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும், கிராஃபிக் கார்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உங்களோட மதர் போர்டில் இது இருந்தால் தான் வந்து நீங்கள் கேமிங்லாம் விளையாடினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ரேம் அண்ட் ரேமோட கெப்பாசிட்டியை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு கேமிங்கோட வியூ வந்து உங்களுக்கு நல்ல கரெக்டாக கொடுக்கும். அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து ஜிபியூன்னு வாங்க, கிராஃபிக்ஸ் யூஸ் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்ட்டு. இது இருந்தால் தான் வந்து நீங்கள் கேமிங்லாம் வந்து பண்ண முடியும் சரிங்களா, கேம் விளையாடுறது அது எல்லாமே இதில் இது இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ
இதுதான் உங்களுக்கு சிலபஸில் வாட் இஸ் வாட்னு கொடுத்துருப்பாங்க. நான் அதையும் நான் காமிச்சிடுறேன் சிலபஸில் இது எங்கே இருக்குது அப்படின்ட்டு. நம்ம இந்த இமேஜ் ஃபார்மேட் முடிச்சிட்டோம், இமேஜ் ஸ்கேனிங் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா இப்போ நான் நடத்தினது வந்து கான்செப்ட் ஆஃப் மல்டிமீடியா. பிக்சர்னா என்ன, கிராஃபிக்ஸ்னால் என்ன, வீடியோனா என்ன, இதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்த்தது, கான்செப்ட் ஆஃப் மல்டிமீடியா. சரிங்களா, இப்போது கிராஃபிக்ஸை, கிராஃபிக்ஸில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் கிராஃபிக்ஸ் இருக்குது, ராஸ்டர் கிராஃபிக்ஸு, வெக்டார் கிராஃபிக்ஸு. ராஸ்டரில் வந்து என்னென்னலாம் வரும்னா பிட், அதாவது பிக்சலாக வந்து இதில் டிஃபைன் பண்ணுவாங்க. இதில் வந்து என்ன எந்த மாதிரினா இருக்கும்னா பிஎம்பி, டிஃப்பு, ஜிஃப்பு, இதெல்லாம் தான் வந்து கிராஃபிக் ராஸ்டர் கிராஃபிக்ஸோட எக்ஸாம்பிள். வெக்டர் கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு இதுவே இருக்காது, பேக்ரவுண்ட் இமேஜே இருக்காது, ரொம்ப டிபெண்ட்டாக இருக்கும், ரொம்ப வேகாக இருக்கும். சரிங்களா, ஒரு ஃபோட்டோ வந்து கலர்ஃபுல்லாகவே இருக்காது, ஆனால் வந்து ராஸ்டரில் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும், எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர் ஷேட் எல்லாமே பண்ணிக்கலாம். வெக்டரில் வந்து ரொம்ப பிளாங்காக பிளெயின் இமேஜாக இருக்கும், அதுதான் வெக்டர் கிராஃபிக்ஸு. ஸோ பிக்சல் இதை பற்றி நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து இமேஜ் இதுலேயே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் பிக்சல்னால் என்ன அப்படின்ட்டு, அது நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ரெசல்யூஷன் இதெல்லாமும் நம்ம இமேஜ் ஃபைல் ஃபார்மேட் இதுவும் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் லெசனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப், ஃபோட்டோஷாப்பும் உங்களுக்கு இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா எங்கே அது கவர் ஆகுதுன்னா, யா கிராஃபிக் டூல்ஸில் வந்து இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஃபோட்டோஷாப் இல்லைனா கோரல் ட்ரா கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே வந்து ஃபோட்டோஷாப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்ம ஃபோட்டோஷாப்னால் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபோட்டோஷாப்க்கு முன்னாடி அதில் அது அப்படின்னா என்னென்னா, இது ஒரு ஒரு டெக்னிக். எதுக்குன்னா ஒரு டேட்டாவை வந்து அப்படியே வந்து இமேஜ் ஃபார்மில் இமேஜ் ஃபார்மை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் வந்து என்னதுன்னா இமேஜ் ப்ராசஸிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்லாம் தான் என்னதுன்னா இந்த ஃபோட்டோஷாப்பு, கோரல் ட்ரா, ஃபோட்டோ பெயிண்ட்டு, இங்க் ஸ்பேஸு, இதெல்லாம் சம் ஆஃப் தி சாஃப்ட்வேர்ஸ் விச் இஸ் யூஸ்டு ஃபார் இமேஜ் ப்ராசஸிங். இமேஜ் ப்ராசஸிங்னா என்னது நான் சொன்னேன், ஒரு செட் ஆஃப் டெக்ஸ்ட்டை நம்ம ஹியூமன் அப்சர்வ், அதாவது நம்ம யூஸ் பண்ணுறத வந்து அப்படியே வந்து டேட்டாவை வந்து அப்படியே இதுவாக கன்வெர்ட், இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து என்னதுன்னா இமேஜ் ப்ராசஸிங். ஓகேங்களா, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இது வந்து சம்திங் என்ன சொல்கிறது, ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், அது அந்த ஃபோட்டோவை போய் நம்ம பிளர், அதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த டூல்ஸை ஃபோட்டோஷாப் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து நீங்கள் ஃபோட்டோ கடையை வச்சுக்கலாம். ஃபோட்டோ நம்ம போய் எடுத்துகிட்டு வாங்குகிறோம்ல, அந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோஷாப், அடோப் ஃபோட்டோஷாப் உங்களுக்கு இன் அண்ட் அவுட்டாக அதை பற்றி தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ கடை வச்சு நீங்கள் முதலாளியாக இருந்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து மெயின் இதில் ஃபோட்டோஷாப்பில் வந்து எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் பண்ணிக்கலாம். ப்ரஷ் டூல் இருக்குது, அதை வச்சு உங்களோட ஃபேஸை வந்து ப்ளர்ரு, அதுக்கப்புறமா அட்ஜஸ்டன், இமேஜ் அட்ஜஸ்டன்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட சைஸ் வந்து எந்த மாதிரி சைஸ் ஃபோட்டோ வேணும் உங்களுக்கு, என்ன சொல்லுவாங்க, அது குட்டி ஃபோட்டோவாக இருந்ததுன்னா அந்த பிக்சல் அண்ட் டைமென்ஷன்ஸ் வச்சு நீங்கள் ஃபோட்டோ சைஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணுமா, இல்லை வந்து என்னது இதில் கல்யாண ஆல்பமில் வைப்பாங்கள்ல அந்த மாதிரி பெரிய ஃபோட்டோவாக வேணுமா, இந்த மாதிரி எல்லாமே வந்து யூ கேன் யூஸ் இட் வித் ஃபோட்டோஷாப். இதை வச்சு நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இதில் வேரியஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதெல்லாம் தான் இதில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்ட்டு, ஃபைல் ப்ரௌசரு, வெப் ட்ரான்ஸ்பரன்சி எல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் பாருங்கள் உள்ளார என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோட்டோஷாப் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபோட்டோஷாப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடோப் ஃபோட்டோஷாப் சிஎஸ் ஃபைவ் அப்படின்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் இதில் வச்சுக்கணும், இன்சர்ட் பண்ணிடணும். அதுக்கு வந்து நீங்கள் ஃபைலில் போய் நீங்கள் ஏற்கனவே பிடிச்சி வச்சுருந்த ஃபோட்டோவை வந்து அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஓப்பன் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொன்றுத்துலேயுமே வந்து செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்கும், அதை வச்சு உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் எப்படி வேணுமோ அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம்.
ஸோ டூல் பாக்ஸ் இருக்குது, மெனு பார் இருக்குது, இதெல்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கம்ப்ளீட் மார்க் டூல்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணணும், ப்ரெஷ்ஷு, பென்சிலு, ஸ்லைசிங்கு, ஏதாவது டெக்ஸ்ட் கொடுக்கணுமா அவங்க ஃபோட்டோவுக்கு, இல்லைனா வந்து பென் டூல் இருக்குது, ஏதாவது எழுதணுமா, ப்ளர், ஷார்பன், ஸ்மஜ்ஜு, இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கணுமா, இல்லை ஒரு ஏதாவது ஃபோட்டோவில் வந்து ஒரு சைடு கலர் ஏதாவது ஃபேட் ஆகிடுச்சுன்னா எரேசர் வச்சு நம்ம அழிச்சிக்கலாம். எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த மார்க் டூல் பாக்ஸில், அதை வச்சு நீங்கள் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு நிறைய எல்லா டூல்ஸ் பற்றியும் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் உட்காந்து பாருங்கள். இது எல்லாமே இதுதான் ஃபோட்டோ கலர் பிளேட்லெட்டு, நம்ம நம்மளோட ஃபோட்டோவோட கலரை வந்து நம்மளே மாற்றிக்கலாம், பின்னாடி பேக்ரவுண்ட் கலரு. அப்புறமா ப்ரெஷஸ் பிளேட்லெட் பிளேட் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி தின்னா திக்கா எப்படிலாம் வேணும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல். இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் மாதிரி தான், நீங்களே ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ணி நீங்களே வந்து இதெல்லாமே பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு இது ஐடியா கிடைக்கும் இப்படி தான் பண்ணணுமா அப்படின்ட்டு. ஸோ நான் சொன்னேன்ல ஒரு ஏற்கனவே இருந்த இமேஜை எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுறது, அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி எந்த இடத்துல உங்களோட இமேஜ் இருக்கோ அந்த இமேஜை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அங்கே வந்துடும், இங்கே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம டூல்ஸ் வச்சு நம்மளோட ஃபோட்டோ வந்து எப்படிலாம் நம்ம மாற்றுறோமோ நம்ம மாற்றிக்கலாம். ஜூம் பண்ணணுமா ஜூம் பண்ணிக்கலாம், மினிமைஸ் பண்ணணுமா மினிமைஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் நம்மளோட ஃபோட்டோவை. மார்க் டூல் வந்து இந்த இது மட்டும்தான் நமக்கு வேணுமா, இந்த இது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், செலெக்ஷன், மார்க் செலெக்ஷன். அதே மாதிரி மார்க்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செலெக்ஷன் இருக்குது, ரெக்டாங்கிள், எலிப்டிக்கல், சிங்கிள் ரோம், அந்த மாதிரி நிறைய இருக்குது. அது மாதிரியே நம்மளோட செலெக்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஃபோட்டோஷாப்பில் உங்களுக்கு ஈஸியாக நம்மளோட வேலையை வந்து சுலபமாக முடிச்சிடும். அதே மாதிரி இதை ரிமூவ் பண்ணணுமா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக நம்ம பண்ணிக்கலாம் அதில், ஓகேங்களா. ஸோ இதை பாருங்கள், அப்படியே உங்களுக்கு புரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து டாக்குமெண்ட் வந்து .psd ஃபார்மேட்டில் நம்ம சேவ் பண்ணுவோம், ஓகேங்களா. அவ்வளோதான், இதுதான் வந்து ஃபோட்டோஷாப் பற்றி. நீங்கள் இது ஃபுல் லெசன்லேயே ஃபோட்டோஷாப் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஒருக்கா ஃபுல்லாக கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது வந்து இமேஜ் எடிட்டிங் அண்ட் ஸ்கேனிங். இதுவும் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், ஸ்கேன் இமேஜ் ஸ்கேன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. அதுலேயே தான் இமேஜ் எடிட்டிங்கும் இருக்கும். நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு இமேஜ் எப்படி எப்படிலாம் நம்ம எடிட் பண்ணிக்கலான்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. க்ளோனிங்னா இதே மாதிரி இன்னொன்று, இந்த இதை மட்டும் க்ளோன் பண்ணணும்னா இந்த ஏரியாவை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோன் டூலில் நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த இமேஜ் மட்டும் க்ளோன் ஆகி இங்கே வந்துடும் டூப்ளிகேட்டாக. இதெல்லாம் எரேஸ் பண்ணணும்னா நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு எரேசர் டூல் யூஸ் பண்ணுவாங்க. பேக்ரவுண்டுக்கும் நம்ம பேக்ரவுண்ட் ஃபோர்க்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம், பேக்ரவுண்ட் கலர் ரெண்டுமே கொடுத்துக்கலாம். இதெல்லாம் தான் இமேஜ் எடிட்டிங் டூல்ஸு. ஸோ அதெல்லாம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்கேனிங் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கான்செப்ட் ஆஃப் லேயர்ஸ், என்ன எந்த மாதிரிலாம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு இமேஜை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு லேயர் பிளேட்லன்ட்டு ஒன்று இருக்குது, அது உள்ளார போயிட்டு நம்ம லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒன் வேணுமா, டூ வேணுமா, லேயர் ஒன் வேணுமா, லேயர் டூ வேணுமா, இல்லை பேக்ரவுண்ட் வேணுமா, இந்த மாதிரி நம்மளா வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் நம்ம ஃபோட்டோவை. இது வந்து லேயர் ஒன், இது லேயர் டூ, இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோவை நம்மளே லேயர் லேயராக வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வந்து ஒரு லேயரை ஹைட் பண்ணி வியூ பண்ணணும் அது எல்லாமே வந்து உங்களுக்கு லேயர் பிளேட்லேயே கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு லேயரை இன்னொரு லேயரோடு எப்படி லிங்க் பண்ணணும் அப்படின்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஒரு லேயரை டெலிட் பண்ணணுன்னா டெலிட்டுன்ட்டு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை வந்து நீங்கள் டெலிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்டர் ஆப்ஷன். ஃபில்டர் ஆப்ஷனில் வந்து இதில் தான் வந்து உங்களுக்கு பிளர்ரு, மோஷன் பிளர்ரு, அது எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஆங்கிள் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த இமேஜ்க்கு இவ்வளோ பிளர் ஃபில்டர் கொடுங்க அப்படின்னா மூஞ்சி வந்து பிளர்ராக மாறிடும். அதே மாதிரி நாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ அந்த கம்ப்ளீட் லேயருக்கு வந்து ஒரு மாதிரி நாய்ஸியாக இருக்க
ஃபில்டர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அது எவ்வளோ இது வேணும், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும் அந்த பிக்சரில், அது மாதிரில நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இது இதெல்லாம் வந்து எட்ஜஸ் ஃபில்டர்னு வாங்க, இந்த கோணெல்லாம் மூஞ்சி போகிறது இது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து லெவல்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸில் வரும். கர்வ் கொடுக்கணும்னா கர்வ் கொடுத்துக்கலாம். இந்த இமேஜை செலக்ட் பண்ணி இப்படி கர்வ் கொடுத்தீங்கன்னா அப்படியே கர்வில் மாறிடும். ஸோ இதான் வந்து இது இருக்குது. கலர் பேலன்ஸ்னால் உங்களோட ஃபோட்டோவோட கலர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான டூல் தான் கலர் பேலன்ஸ் டூல். பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராக்ஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபோட்டோஷாப் தெரிஞ்சதுன்னா இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம் ஈஸியாக. ஸ்கேனிங் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து அனிமேஷன் அண்ட் மார்ஃபிங் ப்ளஸ் சவுண்டு என்ன மாதிரிலாம் நம்ம பார்க்க போகிறோம். அனிமேஷனில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2D எடுத்துகிட்டு வந்தாங்க, அதுக்கப்புறமா 3D மாடல் எடுத்துகிட்டு வந்தாங்க. 2D பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து 2D, ஓகேவா, ரெண்டு இமேஜ் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 3D வந்து பை 3D இமேஜ், அது வந்து எப்படி இருக்கோன்னா மேத்தமெட்டிக்கல் மாடல் வச்சு தான் அதை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அந்த 3D அண்ட் 2D டெக்னிக், அனிமேஷன் டெக்னிக்ஸ் வந்து இதுதான் மெயினாக வந்து எதுக்குன்னா மார்ஃபிங் பண்ணுறதுக்கு. ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு இதை வச்சு நிறைய டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது அட்வான்டேஜும் இருக்குது. ஒரு உங்கள் ஃபோட்டோ வந்து அப்படியே வேறு ஒருத்தவங்க ஃபோட்டோவாக கூட நம்ம வந்து மாற்றலாம். இதெல்லாமே தான் இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து மார்ஃபிங். ரேப்பிங் டெக்னாலஜினா என்னென்னா இட்ஸ் எ ஸ்பெஷல் எஃபெக்ட் தட் யூஸ் டு அலோ அ மேனிப்புலேட் அ சிங்கிள் இமேஜ். யூ கேன் ஸ்டிச் அ ஸ்பேஷியல் ஃபீச்சர் டு சேஞ்ச் த ஃப்ரோன் இன் டு அ ஸ்மைல். அதாவது நீங்கள் கோபமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை சிரிக்க கூட வைக்கலாம். அதெல்லாம் தான் ரேப்பிங் டெக்னாலஜி. நீங்கள் வந்து குண்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒல்லியாக காமிக்கலாம். இது அதெல்லாம் ரேப்பிங் டெக்னாலஜி. மார்ஃபிங்னா வந்து ஒரு இமேஜையே மாற்றிட்டு இன்னொரு இமேஜை வைக்கிறது, அதான் மார்ஃபிங் டெக்னாலஜி. அப்படியே மாற்றுறது. இப்போ இவங்க ஃபைவ் இயர்ஸில் இப்படி இருப்பாங்க, 10 இயர்ஸில் இப்படி இருப்பாங்க, 15 இப்படி இருப்பாங்க, 20 இப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம அப்படியே மாற்றிக்கலாம். ஸோ அதுதான் மார்ஃபிங் டெக்னாலஜி. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேஜிக் மாஃப் அப்படின்ட்டு ஒரு டூல் யூஸ் பண்ணுறாங்க. அதில் எப்படி எப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணி பாருங்கள் நீங்கள் எப்படின்ட்டு, இந்த டூலை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி உங்கள் ஃபேஸை வந்து மாஃப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாக வந்து ப்ராக்டிக்கல் தான். இந்த உங்களுக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சவுண்டு. ஒரு சிஸ்டம், ஒரு இமேஜுக்கு வந்து நீங்கள் சவுண்டு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதாவது பேக்ரவுண்ட்லேயும் கொடுக்கலாம், நீங்கள் இமேஜ் ப்ளே பண்ணும்போதும் கொடுக்கலாம். இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு எடிட்டிங்கில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மூவி பார்க்குறீங்கன்னா வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து செமையாக ஸ்கோர் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு பிக்சர் வந்து ஃபிலிம் பார்த்த ஒரு திருப்தி கிடைக்கும். அதுக்கு யூஸ் பண்ணுற டெக்னாலஜி தான் சவுண்ட் அனிமேஷன். சவுண்ட் அனிமேஷன்லாம் வந்து இப்போ நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இங்கே அவங்க யூஸ் பண்ணுறது வந்து சவுண்ட் ஃபோர்ஜ். அதை வச்சு அவங்க எப்படி எப்படிலாம் சவுண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையும் நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேஷன் சேனல்ஸ், இதெல்லாம் அனலாக் அண்ட் டிஜிட்டல் சிக்னலில் வந்து வந்துட்ருக்கு. ஸோ அது எப்படி வந்து நம்ம மாற்றணுமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு மாறும், கண்ட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இதெல்லாம் தான் அது, நீங்கள் பாருங்கள் புரியும் உங்களுக்கே. ரெக்கார்டு சேவு எல்லாமே உங்களுக்கே தெரியும் என்னென்ன அப்படின்ட்டு. சவுண்ட் எடிட்டிங் ட கமாண்ட்ஸ் இருக்குது. கட், காப்பி, பேஸ்ட்டு, பேஸ்ட்டு ஸ்பெஷலு, ட்ரிம்மு, க்ராப்பு, இது எல்லாமே. இப்போ ஒரு வீடியோ எடுத்துட்டு நம்ம வந்து அந்த வீடியோ வந்து ட்ரிம் பண்ணணுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு இருக்க வீடியோ எனக்கு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் தான் வேணும், லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் வேணும்னா நம்ம ட்ரிம் பண்ணி அதை எடுத்துடலாம். அதே மாதிரி க்ராப்பிங் வந்து ஒரு இமேஜ் இன்சர்ட் பண்ணிவிட்டு எனக்கு செலக்டட் ஏரியாவை மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னா அது க்ராப்பிங்கு. இதெல்லாம் தான் ஸ்பெஷல் சவுண்டு எடிட்டிங் கமெண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து சவுண்ட் எஃபெக்ட். சவுண்ட் எஃபெக்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ரேஞ்ச் இருக்கு. டிபியில் சொல்லுவாங்க அந்த சவுண்டை வந்து, டெசிபிள் வந்து மெஷர் பண்ணுவாங்க. இந்த டெசிபிளில் வேணுமா, அந்த டெசிபிளில் வேணுமா அப்படின்ட்டு. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சவுண்ட் எஃபெக்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் வேணுமா, கோரஸ் வேணுமா, அந்த மாதிரிலாம், ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த சவுண்டு ப்ராப்பர்ட்டி. இது வந்து நம்ம விண்டோஸில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் நம்மளோட சவுண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு. ஸோ இதுதான் சவுண்ட் பொறுத்த வரைக்கும்.
சவுண்ட்லேயே வந்து டிஃப்ரெண்ட் குவாலிட்டி அண்ட் ஃபைல் டைப்ஸ் இருக்குது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சிடி, ரேடியோ, டெலஃபோன், இதுக்கெலாம் வந்து எவ்வளோ சாம்பிளிங் ரேட்டு, அதோட பிட் டெப்த் என்ன, இதோட சேனல்ஸ்னால் ஸ்டீரியோ, மோனோ, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபைல் ஃபார்மெட்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படியே. ஸோ ஓவரால் அவ்வளோதான், முடிச்சாச்சு. நம்ம எல்லாமே இதில் இந்த சிலபஸில் இருக்க எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம், லேயர்ஸ் பண்ணிட்டோம், கான்செப்ட் பண்ணிட்டோம், சவுண்ட் பண்ணிட்டோம், சவுண்ட் குவாலிட்டி, மூவி ஃபைல் ஃபார்மேட்ஸ், இது எல்லாமே இதில் கவர் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த புக்கு நான் உங்களுக்கு அப்படியே நான் கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இட்ஸ் ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது, உங்களுக்கு தியரி மாதிரி தான் இந்த லெசனு, படிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். அதே மாதிரி நான் இதுக்கப்புறமா உங்களுக்கு டெய்லியும் வந்து ப்ராக்டிஸ் க்வெஸ்சன் பேப்பர் நான் அனுப்புகிறேன். ப்ளஸ் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் நான் கண்டக்ட் பண்ணுறேன். எல்லா சிலபஸையுமே கவர் பண்ணுற மாதிரி க்வெஸ்சன் பேப்பர்ஸ் வந்து இனிமேல் நான் போட்டுடுறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கனாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் ஓரளவுக்கு திருப்தியாக நீங்கள் போய் அட்டன் பண்ணலாம், சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு எவ்வளோ மார்க்குக்கு நான் முடிச்சிருக்கேன்னா 10, 10, 10, 40 marks வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து நீங்களே வந்து இந்த ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் கம்ப்யூட்டர் சிஸ்டமும் சிபியூவும் வந்து 10, 10, 50, 60 இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்டு சிபியூ பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இது தெரியாமல் யாரும் இருக்க மாட்டீங்க. அப்படியும் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அப்பப்போ நான் உங்களுக்கு ஏதாவது சிம்பிள் வீடியோஸ் நான் உங்களுக்கு இன் பிட்வீன் நான் இதில் கொடுக்க பார்க்குறேன். 10 கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில், அதுக்கப்புறமா டேட்டா ஸ்ட்ரக்சர், C++க்கெலாம் வந்து கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு க்வெஷ்சன்ஸ் நான் அனுப்பிடுறேன். நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன்ஸ்லாம் சேர்த்து வச்சு நான் கலெக்ட் பண்ணி நான் அனுப்புகிறேன். அதெல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னால் நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். இந்த 1 மந்த்து உங்கள் கூடவே இருந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன். தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரமாக நம்ம ஈஸியாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக அட்டனும் பண்ணலாம் இந்த எக்ஸாமை. ஃபியர் தேவையில்லை, கன்ஃபார்மாக உங்களுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த புக்கை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து உங்களுக்கு இந்த புக்கோட லிங்க் நான் கொடுக்குறேன். நீங்கள் ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து இந்த புக்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு பெர்மிஷனும் நான் கொடுக்க போகிறது கிடையாது, ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியதுதான், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது ஷோபா ஃப்ரம் க்ரிஷோபா அகாடமி. தேங்க்யூ.